மியான்மரில் சிக்கி தவித்த 13 தமிழர்கள் பத்திரமாக மீட்பு. சென்னை வந்தவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. சந்திரசேகர் ராவ் புதிய தேசிய கட்சி தொடங்குவதை முன்னிட்டு தெலுங்கானாவில் களைகட்டும் கொண்டாட்டம். கோட்டரும் கோழியும் தொண்டர்கள் வழங்கி கொண்டாட்டம். பிரசித்தி பெற்ற குலசை தசரா பண்டிகையில் இன்று சூரசம்ஹாரம். விழாவிற்காக குலசேகரப்பட்டினத்தில் குவிந்து வரும் மக்கள். ரஷ்யா உக்ரைன் இடையே மோதலுக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது. பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தேர்தல் வாக்குறுதிக்கான நிதி ஆதாரத்தையும் வாக்காளர்களிடம் விளக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்தல். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 8 தேதி வரை மழை பெய்யும். சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்.